ட்ரேடிங் பல்ஸ் ஓடக்கலாத அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நிறைய கம்பெனியோடைய குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி தீபாவளினால் வந்து ஒரு எப்போ போலது 1 ஹவர் நடக்கும் முகூர்த், அந்த ட்ரேடிங் நடக்கும். அந்த ட்ரேடிங் வந்து கடைசியாக வந்து இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி 12,780 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து என்னென்னா புதன்கிழமைய ஹை 12,780 தான் வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்தது. இப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் வந்து கரெக்டாக 12,780 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 2 நாட்கள் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருந்தது. காரணங்கள் என்னென்னா, யூஎஸ் யூரோப்பில் வந்து கொரோனா கேஸ் அதிகமாக வந்ததுனால நம்ம செலிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அது இந்தியாவிலையும் அஃபெக்ட் ஆச்சு. ஓகே, இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50,000 பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் யூஎஸில் வந்து 1 லேக் மோர் தென் 1 லேக் பீப்புள் அஃபெக்ட் ஆகாமல் யூரோப்பிலேயே அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நல்லா கவனிச்சுனது இப்போ தெரியும் உங்களுக்கு, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக பண்ணுறது வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான், ஃபாரின் இன்வெஸ்டர் இல்லை. அவங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, ஸ்டாக்லேயும் சரி ஆப்ஷன்ஸ்லையும் சரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், நம்மளுடைய ஆஸ்ட்ராஜெனிக்கு அந்த அவங்க வந்து இந்தியாவோட கை கம்பெனி, அந்த கம்பெனி பேர் ஞாபகம் இல்லை, கம்பெனி டைஅப் வச்சுருக்கோம். அந்த கம்பெனி இந்தியாவோட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நடக்குது. கம்பெனி பேர் வந்து ஸ்ரீராம் எதோ ஒன்று நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வேக்சினேஷன் வந்து டிசம்பரில் வந்து இந்தியா கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லா இன்வெஸ்டருக்கும். ஏன் வந்து நான் மார்க்கெட் வந்து அடுத்து வந்து மேலே ஏறும் அப்படின்னா, கொரோனா வந்து நிறைய இம்பேக்ட் ஆன காலத்திலும் கூட மார்க்கெட் கீழே விழுகவே இல்லை. இப்போ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம், வேக்சினேஷனும் அடுத்தடுத்த லெவலில் வரப்போகுது. அதனால் இன்வெஸ்டர் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய உள்ளே இறங்கிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து பீக்கில் தான் போகும். நிறைய நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்துஸ்லாண்ட் பேங்க், கோடாக் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ தான் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். அதனால் வந்து அவர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நாலு நாளே போதும் ஆட்டோமேட்டிக் நிஃப்டி வந்து மேலே போயிடும். அப்படி நிஃப்டி அப்படி பாசிட்டிவாக போச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னா 13,000 to 13,100 வரைக்கும் போகும். ஓகே, டவுன்ஃபால் ஆச்சுன்னா இம்மிடியட் சப்போர்ட் வந்து 12,700, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 12,586, அதே பிரேக் பண்ணிச்சுன்னா 12,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஆச்சுன்னா 13,100 வரைக்கும் போகலாம். டவுன் ஆச்சுன்னா 12,600, 12,500 ரேஞ்ச் வரைக்கும் வர சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச், அதாவது வந்து அதிகமாக வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 12,600 டவுன் ஆச்சுன்னா அந்த தான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். 12,600 அதாவது 12,586 நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து 12,700, அதுக்கப்புறம் 12,600, இவ்வளோ தான் இந்த லெவல்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது வந்து கரண்ட்டாக வந்து 28,600 க்ளோஸ் ஆகிருக்கு, 28,600 க்ளோஸ் ஆகிருக்கு. இதோடைய இமிடியட் சப்போர்ட் பார்க்கும்போது இந்த இதுதான் நம்மளுடைய இமிடியட் சப்போர்ட். இந்த இதுதான் இமிடியட் சப்போர்ட், 28,400 தான் வந்து இமிடியட் சப்போர்ட். 28,400 அதான் வந்து இமிடியட் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா வந்து அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் அடுத்த சப்போர்ட். நல்லா காமிக்கிறேன், அடுத்த சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட் வந்து ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்குது. 28,000 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது அடுத்த சப்போர்ட். 28,100 அந்த மேக்ஸிமம் 28,000. ஸோ டவுன்ஃபால் பார்க்கும்போது வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ். சரி, மார்க்கெட் அப் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும்? அப் ஆச்சு போச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 29,200 பிரேக் பண்ணால் தான் வந்து அதோடைய ஃப்ரெஷ் ஹை, அதோட அதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அனதர் ஒரு 600 பாயிண்ட்ஸ். ஸோ டவுன் ஆச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ், அப் ஆச்சுன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லெவலில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாங்க நம்ம ஓப்பன் லிஸ்ட் பார்க்கலாம்.
இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னா, இப்போ கரண்ட் வந்து 28,600 இருக்குது. ஸோ சரி, 28,600 நான் என்ன சொன்னேன், 29,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கலாம் வாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா 28,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது எங்கே, 29,500. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 28,000, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். சரி, சப்போர்ட் எங்கே இருக்குது, நான் 28,400 அப்புறம் வந்து 28,100 28,000 வரைக்கும் சொல்லிட்டேன். ஓப்பன் லிஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குது, 28,000. இப்போ 28,000 தான் ஓப்பன் லிஸ்ட் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் 28,000 தான். அதுக்கப்புறம் வந்து 28,500 வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 28,200 அடுத்த சப்போர்ட்டை பிஹேவ் பண்ணுது. ஏன்னா இதை வச்சு நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதே நிஃப்டி நம்ம பார்க்கும்போது, இதே நிஃப்டியோட நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 13,100 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓப்பன் லிஸ்ட் அதிகமாக எங்கே இருக்குது, 13,000 தான் ஓப்பன் லிஸ்ட் அதிகமாக இருக்குது 13,000. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் 13,100 வந்து அவ்வளோ தூரம் வந்து இது இல்லை, நிறைய பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெளியே வந்திருக்காங்க. 13,000 அப்போ எதிர்பார்க்கலாம், 13,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 12,780 டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னா 12,700 அதனால சொல்கிறது 12,700 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து 12,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு, லண்டன் மார்க்கெட் மட்டும் நெகட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடி ஜெர்மனி எல்லாமே வந்து, இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. சிங்கப்பூர் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது வந்து 33 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. நமக்கு வந்து வேக்சினேஷன் டிசம்பரில் ஒரு 10 crore வேக்சினேஸ் கிடைக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நமக்கு மண்டே எப்படி டவு ஜோன் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு பே பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ சில நியூஸில் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க, ரெஃப்கோக்கும் ஃப்ரான்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லோன் ப்ராஃபிட் வந்து 8 crores வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃப்கோ ஃப்ரான்ஸ் எவரிடே இண்டஸ்ட்ரி இந்த கியூடியூ ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 57 crore வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க தெரியும், இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து இதோட பேரண்ட் கம்பெனி ஷேர்ஸ் வந்து அக்யூவ் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் வந்து Q2 ப்ராஃபிட் வந்து 60% டவுன் தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்னால டாடா ஸ்டீல் வந்து பாசிட்டிவாக போச்சு. மண்டே பாருங்க, மண்டே ஹாலிடே இல்லைன்னா மண்டே மார்க்கெட் இருக்கும், மண்டே ஹாலிடேனா டியூஸ்டே வந்துடுறனாவோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பை பண்ணனா லோவில் பை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ப்ராஃபிட் வந்து 60% வந்து டவுன் சொல்லிக்க, ப்ராஃபிட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளோபல் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. சென்டிவ் ஷேர்ஸ் வந்து 3% டவுனாக இருக்குது, பட் இருந்தாலும் நமூராவும் சிஎல்எஸ்ஐ வந்து பை பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த நியூஸ் கழிப்பட்டான மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த லோவில் வந்து வாங்க, ஏன்னா அந்த ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனி. ஏன்னா வந்து இந்த ஷோஸில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஷோஸ் எல்லாம் சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி ஷேர்ஸ் பட் இப்போ இப்போ 300-400 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பெனி ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா, இந்த கம்பெனியோட ஷேர் சன் டிவி சன் நெட்வொர்க் ஓகே 426 ரூபா இருக்குது. இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு, 420 ரூபா வரைக்கும் போயிருக்கு, இப்போ 426 crores இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா 408 ரூபா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 408 ரூபா அதோட சப்போர்ட். நம்ம வீக்லின்னு பார்க்கும்போது இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட், 406 ரூபா 408 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். தப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட எப்படி சப்போர்ட் வந்து 373 ரூபா. ஸோ 375 ரூபாவில் 400 ரூபாக்குள்ளே நம்ம வாங்கினா ஒன்றும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஒரு 500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூஸ் வந்து ஈஷியர் மோட்டார் வந்து
அதோடைய ப்ராஃபிட் வந்து டவுன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் சிஎல்ஏ வந்து என்னது செல் மெயின்டெயின்ஸ் பண்ணணும் மெயின்டெயின் சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ ரைசஸ் கிட்டத்தட்ட $195 மில்லியன் வந்து ஒரு 6 இன்வெஸ்டர் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு அதான என்டர்பிரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஹெச்எஃப்எல் இண்டியன் போர்ட்ஃபோலியோ வந்து பிட்டிங்காக போகிறாங்க வாங்க போகிறாங்கன்னு தான் ஒரு அர்த்தம். ரிஹெச்எஃப்எல் போர்ட்ஃபோலியோவை பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் ரீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 692 கோடி ரூபா வந்து இந்த செப்டம்பர் குவார்டர் லாஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபியூச்சர் ரீட்டெயில் ரிலையன்ஸ் அமேசான் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் ரீட்டெயில் வந்து ரிலையன்ஸை டேக்ஓவர் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இம்பேக்ட் வந்து ரிலையன்ஸ்லேயும் இருக்கும் ஃபியூச்சர் ரீட்டெயில் இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.